வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும். நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை இதில் நாங்கள் பதிவிட்டுக்கிட்டு வர்றோம். நிறைய புதுமையான ஒரு விஷயங்களை என்னுடைய குருவினுடைய அருளாலும் இறைவுடைய அருளாலும் கிடைக்கப்பட்ட விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஜாதகருக்கு ஒரு தொழிலில் ஒரு நிலையான ஒரு இடத்தை அவர் பிடிக்க முடியலை. ஆனால் அவருக்கான திறமை நிறையா இருக்குது. ஸோ அவருக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணத்தை இழந்தது தான் மிச்சம். ஸோ அவர் இந்த ஜாதகம் என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தவுடனே, ஐயா ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய போஸ்டில் ஒர்க் பண்ணீங்களா, ஒரு இண்டஸ்ட்ரியல் சார்ந்த ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னவுடனே, ஆமாங்க பெரிய போஸ்டில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறார். அதில் வந்து ஒரு சிஇஓ அந்தஸ்துக்கு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ நிறையா சோலாரு சம்மந்தமாக நான் நிறையா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் கேட்குறக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டேன், எப்பயும் நானே சொல்லிடுவேன். ஸோ அவரே முன்னாடி சொல்லிட்டார், நடந்த யதார்த்தத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ அவர் சொன்ன உடனே, சரி லக்னத்தை சூரியன் பார்க்குது, லக்னத்தை சூரியன் பார்க்குறாரு, பத்துக்குடைய செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ பத்துங்கிறது ஒரு பெரிய நிர்வாகம், சூரியங்கிறது ஒரு கௌரவம், அந்தஸ்து, ஒரு கும்பலக்கணம். இப்போ இந்த பொதுவாக அந்த கும்பலக்கணமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த அது வந்து ஆகாசம்னு சொல்லக்கூடிய வீடு கும்பம், காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய விமானிகள் பைலட்ஸ் இருக்காங்க, பைலட்டு, நிறைய ஆன்மீகம் சம்மந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, ஸ்பேஸு ரிசர்ச் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பெரும்பாலும் கும்பலக்கணமாகவே இருக்காங்க. அப்போ இந்த கும்பம் வீடு வந்து ஒரு பைலட் வீடுன்னு சொல்கிறோம். ஏரோநாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு, ஸ்பேஸ் ரிசர்ச்சு, இதெல்லாம் கும்பம். அப்போ இந்த கும்பலக்கணத்தை சூரியனும் பார்க்குறாரு, காலபுருஷனுக்கு எட்டுக்குடைய செவ்வாய், இந்த லக்னத்துக்கு பத்துக்குடைய செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ பிரபஞ்ச ரகசியத்தை ஆராய்ச்சி எதுவும் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது, சோலாரை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், சோலார் சிஸ்டத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நிறையா இயந்திரங்களில் நிறையா மாடுலேஷன், ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இயந்திரங்களை வாங்கி இவர் நிறைய ஆல்டர்னேட் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு சிஎன்சி அந்த மாதிரியான மிஷின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மிஷினை இவர் நிறையா தனியாக ஒரு பேனல் பண்ணி அதை வேறு ஒரு ஆல்டர்னேட் பண்ணி இவருடைய நாலேஜை பயன்படுத்தி இந்த கோவையில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அது மட்டுமல்ல, கும்ப ஆன்மீக வீடு. ஸோ அந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய கலை, அது மட்டும் இல்லாமல் இந்த குண்டலினி யோகா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அவர் ரொம்ப ஒரு திறமையானவராக இருக்கார். எல்லாமே அவரே பேசிட்டார், என்னை எதுவும் பேச விடலை. ஜாதகத்தை கொடுத்தவுடனே அவரே நான் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாமே அவர் சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிற கூற்றுக்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டே நான் இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறேன். அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு என் மைண்ட் போயிட்டே இருக்கு. பரிகாரம் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்காக தான் வந்திருக்கேன். என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க, அவங்க ரிலேட்டிவ் அவங்க, அதாவது அவங்க இவங்க வந்து இவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் மூலமாக என்கிட்ட வந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க என்ன நிறையா அவங்க சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. அதனால் எனக்கு ஒரு சொல்யூஷனுக்காக வந்திருக்கேன். அதனால் நானே உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு எல்லாமே அவரே சொல்கிறார். இதுதான் நடந்த யதார்த்தம் சொல்லிடுறாரு. சரி, எல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு டிக் பண்ணிட்டேன். எனக்கு மைண்டு பூரா அவர் சொன்னதுனால பரிகாரத்துக்குள்ளே போயிடுச்சு. இவருக்கு என்ன ரெமெடி கொடுத்தா அவர் ஜெயிப்பார், இவருடைய கண்டுபிடிப்புகள் எப்போ வெளியே வரும், ஸோ அவருடைய முயற்சி எப்போ வெற்றி அடையும், அதுக்குள்ளே எனக்கு மைண்டு போக ஆரம்பிச்சது. போக ஆரம்பித்தோடனே அவர் கொடுத்த பரிகாரம் ஒரு வித்தியாசமான ஒரு பரிகாரம். அவருக்கு புரிய வச்சு அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி அடைவீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, பரிகாரத்துக்கான காஸ்ட்டு 1 கோடி ஆகுங்க ஐயான்னு. எது 1 கோடி ஆகுமான்னாரு. சும்மா ஜோக்குக்கு சொன்னங்கய்யா, 1 கோடிலாம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா. என்ன ட்ராவல் அப்படின்னாரு, ஐயா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அவர் போய் உங்கள் 6ஆவது வீட்டில் உட்காந்து உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 குடையவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் தான் ஆராய்ச்சி. பொதுவாக கும்பமே ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு வீடு. அந்த 12ஆம் அதிபதி சனி 5 8 குடைய புதனை பார்க்குறாரு. அதாவது இந்த கும்பலக்கணத்திற்கு
ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் புதன் அவருமே ஆறுல உட்கார்ந்துடுறாரு. அவர் இந்த லக்னாதிபதி ஒன்று பன்னெண்டுக்குடைய சனி ஐந்தாவது வீட்டில் உட்கார்ந்து அதை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு. அப்போ பன்னெண்டும் எட்டும் அவர் ஜாதகத்தில் தொடர்பாயிருது. சரி, ஆராய்ச்சிக்கான காரக கிரகம் எது அப்படின்னா சூரியன் தான் ஆராய்ச்சிக்கான ஒரு காரக கிரகம். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் வந்து ரெண்டுமே அக்னி கிரகம், ரெண்டும் மோதக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சூரியனும் செவ்வாயும் ஒரு அக்னி கிரகம், ரெண்டும் மோதக்கூடிய ஒரு கிரகம். இவருடைய ஜாதகத்துக்கு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய வருமானம் எங்கே இருக்குன்னா பதினொன்றாவது வீட்டில். பொதுவாக ரெண்டு கூடிய ஒரு பதினொன்றில் இருந்தால் ரெட்டிப்பு வருமானம்னு ஜோதிட சித்தாந்தங்கள் சொல்லுது. ஆறு கூடிய சந்திரனும் இங்கே தான் இருக்கார். அப்போ ரெண்டு ஆறு பதினொன்று ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரம். அப்போ ஆறாம் இடங்கிறது கடன், ரெண்டுங்கிறது வருமானம், வருமானம் கடனும் லாபம் எல்லாம் ஈவனாகவே இருக்கும், ஒன்று பெருசாக அவர் குரோத் பண்ண விடாது. அப்போ இவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய சூரியன் மூணுக்கும் பத்துக்குடைய செவ்வாய் போய் ஏழில், ஆறு கூடிய சந்திரன் பதினொன்றில், ரெண்டுக்கும் பதினொன்றுக்குடைய குரு பதினொன்றில். இவங்களுக்கு இந்த லக்னாதிபதி சனி இந்த பக்கம் இருக்காரு, ராகு கேது அச்சுக்கு அந்த பக்கம் சனி சுக்கரன் எல்லா கிரகமும் அந்த பக்கம் போயிடுது. புதன் சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு எல்லாமே ராகுகேது அச்சுக்கு இந்த பக்கம் வந்துடுது. அப்போ இவருக்கு வருமானமும் இந்த லக்னம்ங்கிறது ஜாதகர் ரெண்டுங்கிறது வருமானம், இது ரெண்டுக்கு நடுவில் ராகுகேது உட்காந்துருச்சு, ரெண்டுக்கு நடுவில் ராகுகேது உட்காந்துருச்சு. லக்னங்கிறது ஜாதகர், லக்னாதிபதியும் ஜாதகர் தான், ரெண்டுங்கிறது வருமானம், இது ரெண்டுக்கு நடுவில் ராகுகேது வந்து உட்காந்துருச்சு. அங்கே புதனும் புதன் கேது ராகு இந்த உட்காந்துருக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமியை, திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை ஒரே நாளில் தரிசனம், காலையில் தரிசனம் பண்ணிட்டு விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். பதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எதுனா சூரியன். அப்போ சூரியனும் செவ்வாயும் ஜாதகத்தில் ராகுகேது அச்சுக்கு இந்த பக்கம் இருக்காங்க. அப்போ விஜயாபதி வள்ளியூர் பக்கத்தில், அதாவது காலையில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சாயந்தரத்துக்குள்ள அன்னைக்கே திருவனந்தபுரத்தில் நாகர்கோவில், நாகர்கோவிலேருந்து வள்ளியூர் வந்து வள்ளியூருக்கு கிழக்கு பகுதியில் விஜயாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விஸ்வாமித்திர தவம் பண்ண இடம், விஸ்வாமித்திர ராமர் லக்ஷ்மணனுக்கு பிரம்மரத்தி தோஷத்தை போக்கிய இடம், அவங்களுடைய கர்மாவை போக்கிய இடம், விஸ்வாமித்திர தவம் இருந்து அவருக்கு காயத்ரி மந்திரம் பெற்ற இடம். ஸோ அந்த இடத்துல போய் தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய கண்டுபிடிப்புகள், உங்களுடைய ஆராய்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி, பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கும், இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னான். அவர் ஒரே நாளில் செஞ்சு நிறைய அவருக்கு மாற்றங்கள். அப்போ இந்த ராகுகேது அச்சில் புதன் உட்கார்ந்தனால புதன் திருமால், பாம்பு மேலே படுத்திருக்கிற பெருமாள் யாருன்னா அனந்த பத்மநாத சுவாமி. ஸ்ரீரங்கம் இருக்குது, நிறைய இருக்குது, ஆனால் அதுக்கு மூலமாக சொல்கிறது அனந்த பத்மநாத சுவாமி. சூரியனும் செவ்வாயும் ராஜ கிரகங்கள். அப்போ பதினா சூரியன், செவ்வாய்னா விஜயம். அப்போ விஜயா பதியில் இருக்கக்கூடிய சூரியன் தான் ராஜ ரிஷி. அப்போ ராஜாவாக இருந்து ரிஷியானவர் யார்? விஸ்வாமித்திரர். ஸோ அப்போ விஸ்வாமித்திரருடைய தவம் பண்ண இடத்துக்கு போய் விஸ்வாமித்திர தரிசனம் பண்ணி அங்கே இருக்க சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது விஸ்வாமித்திரருக்கு எப்படி பிரம்மரிஷி பட்டம் கிடைச்சதோ அதுபோல் இவருடைய ஆராய்ச்சிக்கு பட்டம் அரசாங்கத்தால் கிடைக்கும் என்று பரிகாரம் சொல்லி அவருக்கு சொல்லி இப்போ அதை சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கா அந்த ப்ராஜெக்ட். ஸோ என்னுடைய பரிகாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்புறம் அவருக்கு கொடுத்த ஒரு பரிகாரம் அவர் சிரிச்சுட்டு போனார். அவர் ஒரு 20 நிமிஷம் இது பண்ணுங்க. யூஸ்வலாக டெய்லி யூடியூப் சேனலில் ட்ரெயின் இன்ஜினை கலட்டி மாட்டுறதை பாருங்கன்னு அவருக்கு ஒரு பரிகாரம் கொடுத்தேன். அவருக்கு உடனே சாக்கு, என்னங்க இது ஒரு பரிகாரமானு கேட்குறாரு. ஆமாங்க ஐயா, இது ஒரு பரிகாரமே, 100% இந்த பரிகாரம் வேலை செய்யும். என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஐயா ராகு கேது என்ன, தலையை வெட்டி ஒட்டப்பட்ட ஒரு கிரகமா? ஆமாம், ராகுகேது தலையை வெட்டி வெட்டப்பட்ட கிரகம். அப்போ லக்னாதிபதி உங்களுக்கு அங்கே இருக்காரு, ரெண்டாம் அதிபதி இந்த பக்கம் இருக்காரு, நடுவில் ராகுகேது உட்காந்துருச்சு. அப்போ இந்த வருமானம்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த பக்கம் இருக்குது,
லக்கணங்களை நீங்க அந்த பக்கம் இருக்கீங்க, உங்க வருமானத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. உண்டா இல்லையா? ஆமையா? நான் அனுபவிக்க முடியல. அப்ப என்ன பண்ணணும்? ராகேது வெட்டி, ராகேதுங்கிறது வெட்டி ஒட்டப்பட்ட ஒரு கிரகம். அப்ப ஒரு தலையை துண்டிக்கக்கூடிய ஒரு வாகனம் எது? ட்ரெயின். இப்போ உதாரணம் எடுத்தீங்கன்னா, சென்னையில இருந்து சேரன் வந்து, சேரன் எக்ஸ்பிரஸ் சென்னையில இருந்து கோவை வரும். வந்த உடனே இன்ஜினை பிரிச்சிருவாங்க, பேக் சைடு மாட்டே திருப்பி சென்னைக்கு போகும். ஸோ அந்த ட்ரெயின் இன்ஜினை கலட்டி மாட்டுறதா பார்க்க சொன்னேன். ராகுங்கிறது தலையை வெட்டி ஒட்டப்பட்ட ஒரு கிரகம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ சமீபத்தில் சேனல்லாம் ஒளிபரப்பாச்சு, அதாவது சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன், அதில் நிறையா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம் ஐயா. அதில் வந்து ராகு தலையை துண்டிச்சு முட்டுறதை பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு சிரிச்சுட்டு, ஸோ இப்படிலாம் ஒரு பரிகாரம் இருக்காங்க ஐயா பாருங்க. அப்போ அது இது எப்படி நம்புறதுன்னு அவர் என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் அவர் கொடுக்குறேன், ஐயா அந்த காலத்தில் தாமத்தியம் யாருக்கா சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கல, கோயிலில் விக்கிரகங்களை தான் வச்சாங்க. ஸோ அந்த இமேஜை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த உணர்வுகள் வரணுங்கிறதுக்காக, சந்ததி விருத்தி ஆகணுங்கிறதுக்காக இமேஜை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த உணர்வு வரும். இப்போ உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து கோவைக்கு வர்றீங்க, ஊட்டிக்கு போகிறீங்கன்னா, கோவைன்னு ஒரு போர்டை பார்த்த உடனே கோயம்புத்தூருக்குள்ளே போகலாமாங்கிற எண்ணம் நமக்கு வரும், கண்டிப்பாக ஒரு யாராக இருந்தாலும். ஸோ அது மாதிரி தான் எல்லாமே, ஒரு இமேஜை பார்க்க பார்க்க அதனுடைய தோஷம் உங்களுக்கு பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு பரிகாரம் சொன்னோம். ஸோ இப்போ அவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜி, என்னுடைய ப்ராஜெக்ட் ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.